ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் பிளான்ட் பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரோஸ் பிளான்ட் க்ரோத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒவ்வொரு செடி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருந்தப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கும். அதில் சரியான க்ரோத்தே இருக்காது, அதில் வந்து நிறையா கிளை அந்த மாதிரி தளிர்லாம் விடவே செய்யாது. பிளான்ட்டோட க்ரோத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், நிறையா பூ எப்படி நம்ம செடியில் பூக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடியில் பார்த்தீங்கன்னா புழு சின்ன சின்ன எறும்பெல்லாம் இருக்கும். அந்த புழு எறும்பெல்லாம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அந்த செடியில் இருக்க இலையெல்லாம் வந்து ஓட்ட ஓட்டையாக போட்டு கடிச்சு கடிச்சு வைக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம செடியோட வளர்ச்சி அதிகரிக்கவே செய்யாது. என்ன தான் செடியில் கிளை விட்டாலுமே அது எல்லாத்துலேயுமே போய் அந்த புழுவும் அந்த எறும்பெல்லாம் போய் கடிச்சு கடிச்சு அதை வளர்ச்சி வந்து அதிகரிக்க விடாமல் பண்ணிடுங்க. ஸோ அந்த எறும்பு புழுட்டருந்து நம்ம செடியை எப்படி வந்து காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடிக்கு தேவையான அளவு வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கலாங்க. சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் செடியில் எவ்வளோ எறும்பாயுதுன்ட்டு. நம்ம சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணுற அந்த வாழைப்பழ தோல், நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு அந்த சிக்கன் மட்டன் அதோடய எறும்பு எல்லாத்தையுமே நான் செடியில் தாங்க போடுவேன். இதெல்லாம் போட்டோடனே செடியில் பார்த்தீங்கன்னா எறும்பு வர ஆரம்பிச்சிடும். மஞ்சள் நமக்கு எப்படி யூஸ் ஆகுதோ அதே மாதிரி தாங்க செடிகளுக்குமே நல்லா யூஸ் ஆகுது. மஞ்சளில் வந்து ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. எறும்பு புழு தொலைட்டுருந்து நம்ம செடியை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் தூளை வந்து செடியை சுற்றி வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு விட்ருங்க. அப்போ அந்த மஞ்சளோட ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா எறும்பு வந்து அந்த செடிக்கு வராதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மஞ்சளை வந்து நம்ம செடியில் வந்து பூக்கும்போது பூ வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா அந்த கட் பண்ண இடத்துல மட்டும் இந்த மாதிரி காம்பு வந்து லைட்டாக கருப்பாக காஞ்சி போன மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த காஞ்சி போன காம்பை வந்து அதை அப்படியே விட்டுறாமல் நம்ம வந்து அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணதும் ஒயிட் கலரில் தெரியும். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மஞ்சள் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணுங்க. இதே மாதிரி நம்ம செடியில் எந்தெந்த இடத்துலலாம் அந்த மாதிரி கருப்பு கருப்பாக அந்த மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்குதோ அந்த செடியோட காம்பு அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் எல்லாத்துலேயும் மஞ்சள் அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம செடியோட க்ரோத் அதிகமாகும். அதுக்கப்புறமா அந்த கட் பண்ண இடத்துலேருந்து புதுசாக நமக்கு வந்து கிளைகள் வந்து விட ஆரம்பிக்குங்க. நிறையா வந்து தளிர் வந்து தழுக்கும். ஸோ அதுக்காக தாங்க சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ண இடத்துல எல்லாத்தையும் மஞ்சளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக ரோஸ் செடி வளர்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க நம்ம செடிக்கு. மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி தாங்க இந்த மாதிரி செடியோட காம்பில் வைக்கணும். அப்போ தான் அது செடியில் வந்து நல்லா அப்ளை ஆகும். வெறும் பொடி மஞ்சள் பொடி மட்டும் வச்சோன்னா அது அந்தளவுக்கு செடியில் ஒட்டாது, உதிர்ந்துடும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, செடிகளோட இலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி பொட்டு பொட்டாக இருக்குங்க. இது ரோஸ் செடியும் இல்லை, மற்ற எல்லா செடியிலையுமே இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கிறத வந்து மாவு பூச்சி இல்லைன்னா பூஞ்சைன்னு சொல்லுவாங்க. இது வந்து செடியில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் தண்ணிக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செடியோட எல்லா இலைகளையும் பரற மாதிரி நல்லா வந்து தெளிச்சு விடணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு கப் தண்ணிக்கு 2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து நீம் ஆயில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து இலைகளெல்லாம் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோன்னா அந்த மாதிரி பூச்சி தொல்லைகள்லாம் இருக்காதுங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா சும்மாவே வந்து கையிலே வந்து நம்ம தெளிச்சு விடலாம். ரோஸ் செடியில் காஞ்சிருக்க அந்த கருப்பு கருப்பாக இருக்கிற அந்த காம்பெல்லாம் வெட்டிட்டு அதில் மஞ்சள் அப்ளை பண்ண வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டேட் வந்து August 21 வந்து அந்த வீடியோ எடுத்தீங்க. இந்த வீடியோ எடுத்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா September 8 எடுத்ததுங்க. ஒரு 18 நாளில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. நிறையா வந்து புதிய தளிர்லாம் வந்து அந்த செடியில் விட்டுருந்துச்சுங்க. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இந்த மாதிரி நிறையா வந்து ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். அந்த இலையெல்லாம் வந்து புதுசாக வந்து இப்போ விட்டுருதுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து அந்த காஞ்சி போயிருக்க அந்த காம்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் செடியும் வந்து நல்லா க்ரோத் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய மொட்டுகளும் விட்டுருக்கு பாருங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாலே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிக்கு எந்த மாதிரி உரங்கள்லாம் போடலாம், நம்ம சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணுற பொருள்லேருந்து நம்மளாம் வந்து உரம் ரெடி பண்ணி எப்படி போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குதுங்க, போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும்.